என்ன கியூரியாசிட்டி எந்த லெவலில் இருக்கு? ஐன்ஸ்டீன் மூளையில் என்ன சொன்னாங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? அந்த மரியன் டைமண்ட் என்ன பண்ணாங்க, ஒரு பக்கம் ஐன்ஸ்டீன் மூளையை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணுறாங்க. இரண்டு கூண்டுகள், அந்த இரண்டு கூண்டுகளில் எலியை வளர்க்குறாங்க. ஒரு கூண்டில் எலி, அந்த எலிக்கு உண்டான சாப்பாடு மாத்திரம், நல்ல விட்டமினைஸ்டு ஃபுட்டு நல்லா கொடுக்குறாங்க. அந்த எலி சாப்பிடும், தூங்கும், சாப்பிடும், தூங்கும். இந்த ரெண்டாவது கூண்டில் ஒரு வித்தியாசம் என்னென்னா, அந்த எலிகள் விளையாடுவதற்கு பந்துகள், அப்புறம் அந்த ஊஞ்சல் ஆட்டம், இது போன்ற சில இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ்லாம் வைக்கிறாங்க. அதில் நிறைய எக்ஸைட்மெண்ட் இருக்கும், விளையாடுவதற்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த இரண்டாவது கூண்டில் இருக்கக்கூடிய எலிகள் விளையாடும், பந்து மேலே ஏறி இறங்கும், படிக்கட்டு மேலே ஏறி இறங்கும், ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்கும், சாப்பிடும். இந்த முதல் கூண்டு இருக்குல்ல, அந்த எலிகள்லாம் சீக்கிரமே மடிந்து விட்டனவாம். ஆனால் இந்த இரண்டாவது கூண்டு இருக்கக்கூடிய எலிகள் 90 நாட்கள் உயிர் வாழ்ந்தனவாம். அந்த 90 நாட்கள் என்பது மனித கால்குலேஷன் பிரகாரம் பார்த்தா கிட்டத்தட்ட 95 இயர்ஸ் அப்படின்றாங்க. ரெண்டு எலியும் ரிசர்ச் பண்ணுறாங்க இந்த மரியன் டைமண்ட். வெறும் சாப்பாடை மாத்திரம் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்த எலிகளுடைய மூளையில் அந்த நியூரான்ஸ் அடர்த்தியாக இல்லை. ஆனால் விளையாட்டு, ஸ்விங்கு, கேளிக்கைகள், சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ளே இருந்து வளருது இல்லையா ரெண்டாவது கூண்டில், அந்த எலிகளுடைய மூளையில் நியூரான்ஸ் அடர்த்தியாக இருந்தனமாம். இது ரிசர்ச். இப்போது மூளை ஐன்ஸ்டீன் மூளைக்கு வருவோம். அந்த ஐன்ஸ்டீன் மூளையை ரிசர்ச் பண்ணவங்க அந்த டாக்டர் மரியன் டைமண்ட் சொல்கிறாரு, ஐன்ஸ்டீன் மூளையில் மற்ற மனிதர்கள் மூளை இருக்க மாதிரியே தான் நியூரான்ஸ்கள் இருந்தன, ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஆனால் ஒரு புதுவிதமான செல்லையும் கண்டுபிடிச்சாங்க அவங்க, அதுக்கு பேர் கிளையல் செல்ஸ், GLAIL, கிளையல் செல்ஸ். அந்த கிளையல் செல்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கு, இப்போ நியூரான் இப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கிளையல் செல்ஸ் இந்த நியூரான்களை அப்படி பிடிக்குது. இப்போ நியூரான்கள் எல்லாம் தனித்தனியாக இருக்குது, அதை அப்படி பிடித்து வச்சுக்கிறது அப்படின்னா, திஸ் இஸ் கால்ட் இன்டர் கனெக்டிவிட்டி, இன்டர் கனெக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ ஒரு நியூரானை ஒன்று நியூரானை அப்படி பிடிச்சிக்குது. ஸோ இந்த டென்சிட்டி அதிகமாக பார்த்தாங்கன்னா அந்த ஐன்ஸ்டீனுடைய மூளையில். எப்படி கருமேகங்கள் அதிகமாக கருப்பாக இருந்தால் நீர்த்துளிகள், மழைத்துளிகள் அதிகமாக இருக்கின்றதோ, அதே போன்று இந்த டென்சிட்டி ஆஃப் நியூரான்ஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அதிக இன்டெலிஜென்ஸு. ஆக இந்த அம்மா என்ன கண்டுபிடிக்கிறாங்க, வெறும் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் மட்டுமல்ல, உணர்ச்சிகள், சந்தோஷம், மனசில் இருக்கக்கூடிய கிளுகிழுப்புகள் காரணமாக ஐன்ஸ்டீன் அந்த அளவிற்கு புத்திசாலியாக வளர்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா?